நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராகு தசை என்ன செய்யும்? ராகுவை பற்றி அதிகமாக சொல்லுகின்ற ஒரு ஜோதிடர் அப்படின்னு பேர் எடுத்திருக்கிறேன். அப்போ இப்போ ராகு தசை எப்படின்றத ஒரு 12 லக்னங்களுக்கும் விளக்கமாக, 12 லக்னங்களுக்கும் ராகு தசை என்ன என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ராகு வந்து ஒரு பச்சோந்தி கிரகம். அது இருக்கும் இடத்தின் அதிபதி, பார்க்கும் கிரகத்தின் தன்மை, தன்னோடு சேர்ந்திருக்கும் கிரகத்தை போல பலன் செய்யும். அதை நீயே தான் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதனால் எந்த ஒரு மூல நூல்லையுமே ராகுவை பற்றி மிகப்பெரிய அமைப்புகள் இல்லை, மிகப்பெரிய விளக்கங்கள் இல்லை. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்களில் இருக்கின்ற ராகு ஒரு நல்ல பலன்களை செய்வார். அதாவது கெடுதல்களை குறைத்து செய்வார். அப்படித்தான் உண்மை. ராகு அந்த சனி செவ்வாயின் ஆதிபத்திய விசேஷங்களை நல்ல விதமாக, காரகத்துவங்களை கெடுத்து செய்வார். சனி செவ்வாயுடைய கெட்ட காரகத்துவங்களின் வழியாக சனி செவ்வாயின் ஆதிபத்திய பலன்களை நல்ல விதமாக தருவார். சனி செவ்வாய் இருவரும் ராகு கேதுவோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. ராகுவுக்கு 4 கேந்திரங்கள்ல கிரகங்கள் இருந்தால் அது வந்து பர்வதராஜ யோகம்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 4 கிரகங்களும் லக்ன சுவர்களாக, இயற்கை சுவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் ராகு திசை மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகளை தரும். அது பர்வதராஜ யோகம்னு சொல்லப்பட்டு அது ஒரு நல்ல அமைப்பு தான். ராகு, குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் தனித்த புதனோடு சேரும் பொழுது அவர்களுடைய இயல்பான ஒரு பலன்கள் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். 6 இடம் சுபரின் வீடாகி அவரே அதிக சுபத்தன்மையாக இருக்கின்ற நம்மள கடுமையான கடன் தொல்லைகள், நாசம், கடன் நோய் எதிரியை கொடுப்பார். தானே ஒரு சுபரா மாறிடுவார். ராகு சுபத்துவமாக எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டின் சுப ஆதிபத்திய விஷயங்களை செய்வார். மேஷ லக்னத்திற்கு சூரிய, சந்திர, செவ்வாய், குரு இவர்களுடைய வீடுகளில் இருக்கும்போது அந்த வீட்டின் அதிபதிகள், இந்த 4 பேருமே வந்து மேஷ லக்னத்திற்கு யோகாதிபதிகள். அதே நேரத்தில் சந்திரன் வளர்புரை சந்திரனாக இருக்கணும், சூரியன் அவரோடு சேராமல் வேற எங்கேயாவது வலுத்திருக்கணும். ஆக இந்த 4 பேருடைய வீடுகளில் உட்கார்ந்துருக்கும் போது மேஷ லக்னத்திற்கு மிக மிக நல்ல பலன்களை செய்வார். அடுத்ததாக ரிஷபம். ரிஷப லக்னத்திற்கு அவர் சுக்கிரன், சனி, புதன் இவர்களுடைய வீடுகளில் இருக்கும்போது நல்ல பலன்கள் இருக்கும். இங்கே ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன், சனி, புதனுடைய தொடர்புகள், அதோடு குருவின் தொடர்புகள், வளர்பறை சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கும்போது ராகு வந்து நல்ல பலன்களை செய்வார். அதே போலதான் மிதுனத்திற்கும். மிதுனத்திற்கும் அவர் சுக்கிரன், சனி, புதனுடைய வீடுகளில் சகல விஷயங்களையும் அவருக்கு தரும். சகல விஷயங்களும்னா நல்லதையும் தரும், கெட்டதையும் தரும். போக காரகன் இல்லையா, காசையும் கொடுத்து கெட்ட வழிகளில் சுகத்தையும் கொடுப்பார். ராகு அத்தனை விஷயங்கள்லையும் கரை கண்டவர். அடுத்து கடகம். கடகத்திற்கு அவர் கண்டிப்பாக சனியின் வீடுகளில் இருக்கக்கூடாது. பாபத்துவமாக இருக்கின்ற கண்டிப்பாக கடக லக்னத்திற்கு மன வந்த உடனே ராகு தசந்தானே மனைவியை நிம்மதி இல்லாமல் ஆக்குவார், மனைவியை நோயாளி ஆக்குவார், மனைவியை இறக்க வைப்பார், மனைவி அத்தனை மனைவியை சுகத்தை பிரிக்க வைப்பார். சேர்ந்தே சொல்லிடுறேன், கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அவர் மகர சனியின் மகர கும்ப வீடுகளில் இருக்கிறது நிச்சயமாக நல்ல பலன்களை தரார். இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி செவ்வாய் லக்ன சுபர்களாக இருந்து வரும்போது அவர்களுடைய ஆதிபத்தியங்களை சனி செவ்வாயின் கெட்ட காரகத்துவங்களின் வழியாக ராகு செய்வார் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். தனுசு. தனுசுலேயே அவர் உட்காந்துருந்தார்னா ஆன்மீக அமைப்புகளை கொடுப்பார். தனுசுக்கும் 6 இடத்துல இருக்கக்கூடாது. கடகத்துக்கு சொல்லிட்டேன் இல்லையா, கடகத்திற்கும் துலாத்துக்கும் 6 இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. கடகத்திற்கு 6 குருவின் வீட்டில் இருக்கக்கூடாது. அதாவது செவ்வாயின் ஸ்திர வீடும், நல்லா புரிஞ்சுக்கங்க, செவ்வாயின் ஸ்திர வீடும் சனியின் ஸ்திர வீடும் ராகுவிற்கு ஆகாத வீடுகள். கும்பத்துக்கு வாங்க, கும்பத்துக்கு 3 வீடு சரவீடாக வரும். ஆனால் அங்கே போய் நீச்ச சனியாக இருந்தால் கெடுதல் பண்ணுவார். 3 இடத்தில் நீச்ச சனி ராகுவோடு இணைவு. சனி ராகு 3 இடத்துல, 2 பாப கிரகங்களுக்கும் 3 இடம் நல்ல பலன் தரும் இடம்னு சொல்லப்படுகிறது. அடுத்து மீனம். நிறைவாக மீனம். மீனத்திற்கும் அந்த 3 இடத்துல இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது மாறுபாடான சாதகமற்ற பலன்களை செய்யும். அது ஒரு கணிக்க சிக்கலான கிரகம். அனுபவத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வர வரதான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க 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 வரும். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோவில் குரு திசையை பற்றி பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.